இப்போ நம்ம இயக்க விதிகள் இருக்கக்கூடிய கணக்கீடுகளில் ரெண்டாவது கணக்கீடை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல அந்த கணக்கு என்ன அப்படிங்கிறத முழுமையாக வாசிங்க ஒரு கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று பத்து மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் திசை வேகத்தில் தரையின் மீது விழுகிறது அப்போ நிறைய நம்ம முத எடுத்து எழுதிக்கலாம் எவ்வளோப்பா ஒரு கிலோகிராம் அப்போ வந்து எவ்வளோ வேகத்தில் வருது அது ஆரம்ப திசை வேகம் அதை வந்து பத்து மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் மோதலுக்கு பின் ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அதே வேகத்தில் அப்போ அதே வேகத்தில் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பந்து இப்படி இருக்குது தர இப்படி இருக்குன்னா இங்கே வந்து விழுகும் விழுந்து விழும்போது எந்த வேகத்தில் வருது டென் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிற வேகத்தில் வருது சரியா விழுந்த பிறகும் அந்த பந்து உயருது அதாவது திரும்ப அதே அதாவது இப்படி 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 வந்துச்சோமாரி தி இப்படி இப்படி போகுது ஆனால் வேகம் அதே தான் இப்போ மோதலுக்கு பிறகு ஏன்னா இப்போ தரையில் வந்து மோதுதில்ல அதனால் அதோடைய வேகத்தை வீண் எடுத்துக்கணும் ஆனால் அதே வேகங்கிறனால என்ன ஆன்சர் வரும் டென் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் வரும் ஆனால் மைனஸில் வரும் ஏன் சார் மைனஸ் போட்டேன் இந்த மைனஸ் வந்து மிகவும் முக்கியத்துவம் பெறுதுப்பா அந்த மைனஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த மைனஸ் முக்கியத்துவம் பெறுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இதோட திசை இப்படி இருக்குது இதோட திசை அதுக்கு எதிர் திசையில் இருக்குது அதுக்கு தான் நான் மைனஸ் போட்டேன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உந்த மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் உந்த மாற்றம்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆரம்ப உந்தம் அதாவது இறுதி உந்தத்துலேருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கணும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இறுதி உந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்வி மைனஸ் என்னதுப்பா எம்யு இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா உந்த மாற்றம் உந்த மாற்றம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது எம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பண்ணுங்க எம்ஏ எவ்வளவு ஒன்று வி எவ்வளவு மைனஸ் டென் சரியா அழகையும் கூட சேர்த்தே கூட போடுங்க கிலோகிராம் இதுக்கு என்ன வரும் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் இதை ப்ராக்கெட்டில் போடுங்க என்ன வரும் நிறை அதேதான் நிறை மாறாது யூ எவ்வளவு டென் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்போ என்னென்ன வரும் இது மைனஸ் டென் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இது என்னது அதேதான் மைனஸ் டென் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் சரியா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுவும் மைனஸ் தான் இதுவும் மைனஸ் தான் இப்போ ஆன்சர் என்ன ஒன்றுனா மைனஸ் டொண்ட்டி ரெண்டுக்கு யூனிட் சேம் தான் இதுக்கும் அதே அழகு தான் இதுக்கும் அதே அழகு தான் எனவே மைனஸ் டொண்ட்டி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் தேங்க்யூ இதுதான் உந்த மாற்றத்தினுடைய மதிப்பு